கடந்த 5 ஆண்டுகளாக அடிப்படை வசதி இல்லை என குற்றம் சாட்டி நெல்லை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அரசு சித்த மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியர்கள் விடுதியில் தங்கி இளநிலை மற்றும் முதுநிலை பட்டம் பயின்று வருகின்றனர். இந்த விடுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக பழுதடைந்த அறைகளை சீர் செய்யவில்லை என்றும் முறையாக உணவு வழங்குவதில்லை என்று வேதனை தெரிவித்துள்ள மாணவர்கள் மாற்று இடம் தருவதாக கூறி ஏமாற்றி வருவதாகவும் குற்றம் சாட்டி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை அருகே தவறவிட்ட மற்றும் திருட்டு போன சுமார் 10 லட்சம் மதிப்பிலான செல்போன்களை பறிமுதல் செய்து உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. நாகை, வேளாங்கண்ணி, வேதாரண்யம், தரங்கம்பாடி உள்ளிட்ட இடங்களில் திருட்டு போன மற்றும் தவறவிட்ட செல்போன்களை 3 ஆண்டுகளாக தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வந்தனர். இதில் 10 லட்சம் மதிப்பிலான 87 விலை உயர்ந்த செல்போன்களை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனை நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் தலைமையில் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. துரிதமாக செயல்பட்டு செல்போன்களை கண்டுபிடித்த காவலர்களுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. மாவட்ட காவல்துறை சார்பாக சைபர் குற்றப்பிரிவில் தனது செல்போன்கள், கைபேசி துளைத்தவர்களுக்காக வந்து புகார்கள் எண்ணிக்கை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கடந்த 3 வருடங்களாக 2017லிருந்து துளைந்து போன மற்றும் பறிகொடுத்த கைபேசிகளை தேடி கண்டுபிடித்து அதை ட்ராக்கிங் மூலமாக இப்பொழுது எந்த நபர்கிட்ட இருக்கோ அந்த நபர்கிட்ட இருந்து கைப்பற்றி இன்றைக்கி கொடுத்துருக்கோம். மொத்தமாக இந்த 87 மொபைல்களோட விலையை வந்து ஆல்மோஸ்ட் 9,78,000, ஆல்மோஸ்ட் 10 லட்ச ரூபா கிட்ட வருது. இது போன்று இன்றும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதில் இருக்கிற நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் பல செல்ஃபோன்களை பறிமுதல் செஞ்சு அவர்கள் உரிமையாளர்கிட்ட கொடுக்கணும்னு நம்புகிறோம். பொதுமக்கள் செல்ஃபோன்களை எங்கே தொலைத்தாலும் சரி, எங்கே பொறி போனாலும் சரி, அங்கே அருகில் இருக்கும் காவல் நிலையத்தை சென்று ஒரு புகார் தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆழப்புழா ரயிலில் பாம்பை பார்த்ததாக கூறி பயணிகள் அலறி எடுத்து ஓட்டம் பிடித்ததால் பயணிகள் பீதியடைந்துள்ளனர். ஆரணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வழியாக சென்னையிலிருந்து ஆழப்புழா வரை செல்லும் ரயில் வழக்கம் போல் சென்னையிலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்தில் ஏசி பெட்டியில் பயணம் செய்தவர்கள் அதில் பாம்பு இருப்பதாக கூறி ரயில்வே நிர்வாகத்தில் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. அடுத்த ரயில் நிலையம் அரக்கோணம் என்பதால் ரயில்வே ஊழியர்கள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டு ஆழப்புழா ரயில் வந்தவுடன் பயணிகள் அலறியடித்துக் கொண்டு ரயிலை விட்டு ஓட்டம் பிடித்தனர். பின்னர் தீவிர சோதனைக்கு பின்னர் மாற்றுப்பெட்டியில் பயணிகளை அனுப்பி வைக்கப்பட்டது.